நீலகிரியில் வருவாய்த்துறை அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்வேறு தேவைக்காக வந்த பொதுமக்கள் வெறும்பனே திரும்பிச் சென்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலக வாயில் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களின் பணித்தன்மையை கருத்தில் கொண்டு அனைத்த நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும், 2024 பாராளுமன்ற தேர்தல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள முழுமையான நிதி ஒதுக்கீட்டினை உடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு சங்ககிரி வட்டக்கிளை தலைவர் மகேந்திரன் தலைமை வகித்தார். சங்க செயலாளர் கவிதா, பொருளாளர் முருகன், தனி வட்டாட்சியர் ஜெயக்குமார், கலால் தாசல்தார் வேலாயுதம் உள்ளிட்ட 40 மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தினால் கோட்டாட்சியர் மற்றும் தாலுகா அலுவலகம் வெறிச்சோடி கிடந்தது. இதனால் கோட்டாட்சியர் அலுவலகம், தாசல்தார் அலுவலகம், ஆதி திராவிட நலத்துறை அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் பல்வேறு தேவைகளுக்காக வந்த பொதுமக்கள் வெறுமனே திரும்பிச் சென்றனர். என்னோட இதுதான் தான் சார் நான் பார்த்தேன்.